வணக்கம் வீவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஆம்ப்ளிஃபயரை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏவி ரிசீவர். ஸோ அந்த ஏவி ரிசீவரில் ஸ்பெக்ட்ரம் அனலைசரும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மியூசிக் ஸ்பெக்ட்ரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கவே சூப்பரான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த வியூ மீட்டர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வந்து எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இதோட மோட்ஸ்லாம் எப்படி இப்படி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பை பண்ணி யூஸ் பண்ணவங்களும் அதோட சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட்ஸ் வந்து சொன்னீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து பண்ணும்போது இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும், அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயர் டிசைன்லையும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெக்ட்ரம் அனலைசர் டிசைனும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஈவன் அனலாக் ஆம்ப்ளிஃபயர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அனலைசர் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து சூன் வந்து நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வீவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஆம்ப்ளிஃபயரை பற்றி தான் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர் பார்த்தீங்கன்னா தேனிலேருந்து ஒரு நபர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் கொடுத்துட்டு போய் ஒரு லைக் ஒரு 8 or 6 days தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ஆம்ப்ளிஃபயரை முடிச்சு வச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் செக்ஷன் ஓடணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மகிட்ட நீங்கள் ஆம்ப்ளிஃபயர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் 20 days உங்களோட ஆம்ப்ளிஃபயர் டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ 6 months இழுக்கிறது, 4 months இழுக்கிறது, 1 வருஷம் இழுக்கிறங்கிற வேலையே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுத்துருவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீவர்க்ஸ் ஆம்ப்ளிஃபயர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜிடெக்கோட கலர் டிஎஸ்பி கிட்டு வந்து போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஜிடெக்கோட கலர் டிஎஸ்பி கிட்டோட டிஸ்பிளே தெரியும். இங்கே வந்து ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 control models. ஸோ 2 controlங்கிறது ஒன்று மாஸ்டர் என்கோடர் கண்ட்ரோல், ஒன்று கீழே இருக்கிறது சப்பு கண்ட்ரோல். ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கே பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேட் ஃபினிஷிங், அந்த ஆலன் கீ ஸ்க்ரூஸ், ஸோ இது எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே ரெடி பண்ணது தான் இந்த பேனல். ஸோ இதே மாதிரி பேனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ அனலாக் மாடல் ரெடி ஆகிட்டுருக்கு, அனலாக் மாடலுக்கே ஸ்பெக்ட்ரம் வச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா யூக்குலேசர் மாடல் வித் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி நிறைய ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் ஆன் அப்டேட்டட். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட்டடில் இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியர் பார்ட்ஸ் என்ன, வாட்டேஜ் என்ன, எப்படிலாம் நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ஓம்ஸ் லோடு போடணும், என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்சைட் வியூ பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபயரோட இன்டீரியர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து பயன்படுத்துகிற மாதிரி டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நீ பார்க்கலாம். நீங்கள் 5 channel இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 4TR 3 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு 4TR 3, இது 5 channel. மார்ட்டின் ஆடியோஸோட 5 channel வந்து 7-9-4 5 channel இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4TR 3 இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா மகாராஜாவோட 8TR 3. ஸோ இந்த மாதிரி 2 sub யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா 12 subwoofer யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்வூஃபரும் ஒவ்வொரு வாட்ஸு ஒவ்வொரு சைஸு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லணும். நார்மலாக யூஸ் பண்ண 4 ஃபெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்பு பார்த்திங்கன்னா 10-inch சப் ஊஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 8 ஃபெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா 12-inch JBL பயனியர் அந்த மாதிரி எந்த சப் ஊஃபர்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும், அதாவது அந்த 8 transistor செப்பரேட் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும்னு சொல்லிட்டு 45 volt 10 ampere உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி 3 nix வந்து கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்து டயோடு கொடுத்து பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து உங்களுக்கு வந்து கெய்னர் போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் நம்ம சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருப்போம், பக் கன்வெர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4TR 3 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடல் டைப்பில் ஒரு 10-inch sub-woofer வந்து டிரைவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5 ஐசி வச்சு அதுக்கப்புறம் 4 transistor 3 யூஸ் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஃபார்மருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண அந்த 5 channelக்கு யூஸ் பண்ணதும் அந்த சப்வூஃபருக்கு யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 volt 10 ampere வந்து டிரான்ஸ்ஃபார்மர் Type 16 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர்ஃபுல் பேஸும் இருக்கணும், அதேமாதிரி ஆடியோவில் டெப்த்தும் குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி 10 ampere யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 20 ampere வந்து இந்த ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 20 ampere வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா ஒரு ப்ராப்பரான பேஸும் ஒரு ப்ராப்பரான ஆடியோ டெப்த்துக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆம்பியர் கொடுக்குறீங்களோ அந்த ஆம்பியர் தான் உங்களுக்கு வந்து அந்த கடைசியில் வரக்கூடிய ஆடியோ டெப்த்துக்கு உதவும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம்.
அதுமாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க நம்ம கிட்டு பார்த்திங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட கலர் டிஎஸ்பி கிட். அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கலர் டிஎஸ்பி கிட்டு தான் வந்து நாங்கள் பயன்படுத்தி இதை ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓன் வைண்டிங் தான், நல்லா ஹெவியாக இருக்கும், எந்த விதத்துலையும் காப்பரை தவிர வேறு எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து செஞ்சுருப்போம். ஐசிஎஸ் வந்து கரெக்டாக ஸ்டாண்டிங்கில் நின்னா தான் ஹீட் டிசிபேஷனுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்போம். டுவல் ஃபேன் மாடலுங்கிறதுனால கரெக்டாக டிசைன் பண்ணி போட்டிருப்போம். ஃபேனுமே வந்து நிறையா ஸ்பீடு ஓடினா அந்த சவுண்டு வரணுங்கிறதுக்காக அதுக்கும் வந்து ப்ராப்பராக பக்கன் நோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்மியான சவுண்ட்லேயே ஓடுற மாதிரி, ஆனால் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், உள்ளே கூலிங் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணுங்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இன்சைடில் வந்து ஒரு மேனுவல் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியான ஒரு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கனால வேணுங்கிற கெயினை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சேனல் வாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7-9-4 ஒரு சேனலுக்கு உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் வரும். ஸோ 100 வாட்ஸ் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் லோடு தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் பெட்டர் வந்து 4 ஓம்ஸ் லோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சப் ஊஃபரும் பார்த்தீங்கன்னா 15 வந்து நீங்கள் எஸ்டிகே மாடல் போட்டிருக்கனால 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், 8 ஓம்ஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு எது எப்படி சவுண்ட் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 8ER 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக 400 வாட்ஸ் வந்து பக்காவாக கிடைக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். 4545 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கனால 400 வாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் வந்து சப் ஊஃபரில் நல்லா உணரலாம். அந்த வாட்டேஜ் நமக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் சப் ஊஃபரில் கேட்கும் போது தான் அதை நல்லா உணர முடியும். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹீட் சிங்கோட மகாராஜாவிலேருந்து அந்த 8ER 3 வர்றதுனால நாங்கள் எதுவும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணலை. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஃபேனை ப்ரொவைட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் டிசிபேஷன் வெளியே க்ளீனாக இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட வாட்ஸும் எந்த விதத்துலையும் குறையாத அளவுக்கு க்ளீனான வைண்டிங் இருக்கும். ஆடியோ வந்து டெப்த்து வந்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக க்ளீனான வைண்டிங் கொடுத்துருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3750 ரூபாய் வருது. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசரும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, 3750 ரூபீஸ் வரும். ஸோ அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி இந்த ஆம்பில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பவர்களுமே தனியாகவும் கிடைக்கும், இந்த ஆம்ப்ளிஃபையராகவும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஏவி ரிசீவர் வித் 2 சப் ஊஃபர்ஸ் லைக் 5.2 மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 2 சப் ஊஃபர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல ஒரு பேஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட மான்ஸ்டர் சப்ரி வந்து யூஸ் பண்ணி அந்த கிளாரிட்டியை கொண்டு வந்திருக்கோம். வேணுங்கிறவங்க உள்ளே ஓப்பன் பண்ணி கெயின் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு. ஸோ இன்சைட் வியூ வந்து நீங்கள் க்ளோஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரிங்லாம் நீட்டாக இருக்கும். இந்த நீங்கள் நார்மலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த 2 ஒயர் வந்து உங்களுக்கு பார்க்க ஏதோ நல்லா மெஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கிட்ட பாருங்கள் ஒயரிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக பண்ணியிருப்போம். எதுக்காக இந்த மாதிரி ஒயரிங் பண்ணும்போது பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் இருக்கணும், உள்ளே ஒரு லைன் போச்சுனாலும் டக்குன்னு எடுத்து நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நீட்னஸ் இருக்கணும் உள்ள ஒயரிங். ஸோ அதனால் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் ஒயரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக நீட்டாக போகணும். ஒயரிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும், அதாவது புது ஆம்ப்ளிஃபையர் வேணும் இல்லை ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எது நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 95% வந்து உங்களோட எதிர்பார்ப்பை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண ரெடியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு நிறைய ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுமாதிரி இந்த மாதிரி ஜிடெக் ஆடியோஸோட இந்த கலர் டிஸ்பிளே டிஎஸ்பி கிட்டு போட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.1 செக்ஷன் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரோலாஜிக் ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக டால்பி டிடிஎஸ் ஆடியோ நீங்கள் பென்ட்ரைவில் ப்ளே பண்ணும்போது பியூர் 5.1 நீங்கள் லிசன் பண்ணலாம். ஸோ அது வந்து எந்த விதமான ஒரு ப்ரோலாஜிக்லையும் நீங்கள் லிசன் பண்ண முடியாத ஒரு ஆடியோவை வந்து நீங்கள் இந்த இதில் டால்பி டிடிஎஸ்ங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவ்வளோ கிளாரிட்டியாகவும் க்ளீனாகவும் இருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரமில் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் மாற்ற உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மோடு வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆப்ஷன் உள்ள இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வந்து உங்களுக்கு ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம். ஈவன் ஸ்பெக்ட்ரம் அனலைசரே பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், டுவல் டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் வந்து டிஎஸ்பி கிட்டு, அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பவர் சப்ளைஸ், ஒயரிங்கு எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ரேட் வந்துடும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்டுக்கு ஒர்த்தானு பார்த்தீங்கன்னா பியூரான ஒர்த்துங்க. கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆடியோ கிளாரிட்டி, அப்படி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஆடியோ கேட்குறதுக்கு.
ஸோ இதிலே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிரான்சிஸ்டர் போட்டுக்கலாமா, இந்த எனக்கு எக்ஸ்ட்ரா சப்லாம் தேவையில்லை, டிரான்சிஸ்டர் போட்டு எனக்கு வேறு மாதிரி பண்ணி கொடுக்குனா கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்க தயாராக தான் இருக்கும். ஸோ அதோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும், ஏன்னா நம்ம வந்து டுவல் சப் ஊஃபர் யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் வரும். அது மாதிரி 8TR ஆக்சுவலாக தேவை கிடையாது, இது வந்து கஸ்டமரோட நீடுங்கிறதுனால நாங்கள் போட்டிருக்கோம். 6TR வந்து ஒரு வீட்டுக்கு இனஃப் தான். அந்த மாதிரி என்ன தேவை உங்களுக்கு, என்ன தேவையோ அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரியான ஆம்ப்ளிஃபையர்ஸை உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தர தயாராக இருக்கும். உங்கள் பழைய ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து அதுலேயே வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உங்களோட விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்காக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இதே மாதிரி வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவையான அட்ரஸை வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் சூப்பர் சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.